மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க? பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். பொதுவாக பார்த்தா சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். அதில் இந்த புரட்டாசி மாசத்துல புதன் கிரகம் புரட்டாசி மாசத்துக்குண்டாது. அதில் அதி தேவதையாக வந்து மகாவிஷ்ணு. அதனால் இந்த அந்த விரதம் இருக்கிறதுக்கு முக்கியமானது என்னென்னா புலால் சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க தைப்பசி காட்டி அடைமழை அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பசிக்கு முன்னாடி வர மாதம் புரட்டாசி, அப்போது கொஞ்சம் மழை பெய்யும், வெயில் குறையும். ஆனால் அந்த மழை தண்ணியை பூமி வாங்கிட்டு இந்த வெளி வெப்பத்தை விடும். அது வந்து மகா மட்டமான ஒரு வெப்பம். சாதாரணமாக இருக்கிற வெயில் வெப்பத்தை விட இது கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த நேரில் என்ன புலார் சாப்பிட்டாலோ அந்த அந்த இது இருக்க சூடு வந்துடும்ல, ஜீரண சக்தி ப்ராப்ளம் ஆகிடும். ஆமாம், உடம்புக்கே எல்லா விதமான கிடைக்க கூட வரக்கூடியது. சனி பகவான் அந்த மாதம் இருக்கிறதுனால யாருக்கும் இந்த விதமான சனி கட்டங்களும் வராதபடி காப்பாற்றுவாருங்கிற ஒரு ஐதீகம். ஸோ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா சாஸ்திரப்படியும் சரி சயின்டிஃபிக்படியும் சரி அதுதான் கரெக்டுங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து அப்பா எப்போ ஆரம்பிச்சு வச்சு? அப்படி ஒரு 1930 அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே, காலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் நாம் டிஜிட்டல் யுகத்திற்கு வந்துவிட்டாலும் இன்னமும் சில அற்புதமான விஷயங்களை நம்மால் மறக்க முடியாது. திரையில் ஒரு காவியம் படைத்த தில்லானா முகனாம்பாளை அவ்வளவு சுலபமாக மறக்க முடியுமா? அந்த காவியத்தை படைத்த திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய பாரம்பரிய வீட்டில்தான் நாம் இப்போது இருக்கிறோம். அவர்களது குடும்பத்தினரை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். அவர்கள் நம்மிடம் புரட்டாசி மாதத்தின் மகிமையை பேசப் போகிறார்கள். வாருங்கள், அந்த அற்புதமான குடும்பத்தினரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். என் பெயர் சுப்பு ஸ்ரீனிவாசன், கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் மூன்றாவது மகன். இது என்னுடைய சகோதரி லலிதா சபாபதி, அவர் சுவாமிநாதன் என்னுடைய சகோதரர். மிகப்பெரிய சரித்திரம் படைத்த ஒரு குடும்பம், அமைதியாக இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இது இந்த இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு மிகச்சிறப்பான இடம். ஸோ புரட்டாசி மாதத்துடைய மகிமையை சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா நீங்கள் புரட்டாசியில் ஏறத்தாழ அப்பா ஆரம்பித்து வச்ச அந்த பழக்கம் கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலமாக அதை தொடர்ந்து செய்கிறீங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி அந்த பூஜைகளை செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ புரட்டாசியோட மகிமையை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தா சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் கிரகம் புரட்டாசி மாதத்துக்குண்டாது. அதில் அதி தேவதையாக வந்து மகாவிஷ்ணு. அந்த சனிக்கிழமையில் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறதோ இல்லை சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி யார் சாப்பாடு போடுறதோ ரொம்ப விசேஷம். அதனால் இந்த அந்த விரதம் இருக்கிறதுக்கு முக்கியமானது என்னென்னா புலால் சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க தைப்பசி காட்டி அடைமழை அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பசிக்கு முன்னாடி வர மாதம் புரட்டாசி, அப்போது கொஞ்சம் மழை பெய்யும், வெயில் குறையும். ஆனால் அந்த மழை தண்ணியை பூமி வாங்கிட்டு இந்த வெளி வெப்பத்தை விடும். அது வந்து மகா மட்டமான ஒரு வெப்பம். சாதாரணமாக இருக்கிற வெயில் வெப்பத்தை விட இது கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த நேரில் என்ன புலார் சாப்பிட்டாலோ அந்த அந்த இது இருக்க சூடு வந்துடும்ல, ஜீரண சக்தி ப்ராப்ளம் ஆகிடும். ஆமாம், உடம்புக்கே எல்லா விதமான கிடைக்க கூட வரக்கூடியது. அதனால் எல்லாத்தோட புதன் வந்து சைவ பிரியன். அதனால் அந்த மாதம் சைவமாக சாப்பிட்டு வந்தாலோ புலார் தள்ளி வச்சாலோ ரொம்பவும் நல்லது. அண்ட் விரதம் இருந்து பண்ணினா இன்னும் யோகம், உடம்புக்கு எந்த விதமான வியாதியும் வராது அப்படிங்குது. இது எல்லாத்தையும் விட இந்த சனி பகவான் அந்த மாதம் இருக்கிறதுனால யாருக்கும் இந்த விதமான சனி கட்டங்களும் வராதபடி காப்பாற்றுவாருங்கிற ஒரு ஐதீகம். ஸோ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா சாஸ்திரப்படியும் சரி சயின்டிஃபிக்படியும் சரி அதுதான் கரெக்டுங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து அப்பா எப்போ ஆரம்பித்து வச்சு? அப்படி ஒரு 1930 அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஏன்னா கொத்தமங்கலத்தில் ஒரு வேலையாக இருந்தார், ஒரு சித்தியார் வீட்டில் வேலைக்கு இருந்தார். அந்த சமயத்தில் சாயங்காலம் ஆச்சுன்னா கொத்தமங்கலம் சீனுவை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களையோ இல்லைன்னா ஒரு சபாக்கள்லையோ. சீனுங்கிறது யார் சொல்லுங்கள்? கொத்தமங்கலம் சீனுட்டு அவர் ஒரு நடிகர் வித்வான். அவர் என்ன பண்ணுவார், அவர் அங்கே இருந்த நேரம் அவரை கூட்டிக்கிட்டு நேர எங்கேயான தெருக்கூத்து நடக்கிறதோ இல்லாட்டா நாடகம் நடக்கிறதோ அதுக்கு போயிட வழக்கம். ஒரு நாள் அவர் கிளம்பி முக்கியமான ஒரு இது கச்சேரியை அட்டன் பண்ணணும்னு கிளம்புற சமயத்தில் அவர் முதலாளி வந்தார். டேய், அந்த வீட்டில் அவர் வந்து பணம் தரேன் சொன்னார், அதை வாங்கி கொண்டு கொடுத்து போ அப்படின்னார். அதனால் நம்ம போகிறது லேட்டாக வேணுமே, அந்த சிவனு வேறு கூட்டின்னு போகணுமே நமக்கு அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்துக்கிட்டு எய்த்தாப்பில் அவர் டெய்லர் வந்தார். அவர் பேர் அப்துல், முஸ்லீம் முஸ்லீம். அவர் வந்தார், ஏ அப்துல்
நீ சீனு நாட்டுக்கு போய் அவர் எங்கள் வீட்டுக்கு உடனே சொல்ல இங்கே இருக்கு நான் பொந்துடுறேன். எங்கே இன்றைக்கி புரட்டாசி மாதம் வச்சு சனிக்கிழமை வீட்டில் விசேஷம் பண்ண போகிறீங்களா, போகிறது பஜனை வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பொட்டு அடித்த மாதிரி இருக்குது. அவர் எதேச்சியாக கேட்குறாரு, அவர் கேட்குறார் எதேச்சியாக கேட்டார். நான் ஹிந்து, எனக்கு அது தோணலை, அவர் முஸ்லீம். அவருக்கு சொல்லி ஆமாண்டா இன்றைக்கி வீட்டில் வஜனை இருக்கு, நீ வந்தா ஒரு 2 ரூபா வச்சுக்கோ, போய் இந்த தேங்காய் பழம் தலைப்பாக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அம்மாட்ட சொல்லி சுண்டல் பண்ண சொல்லு, பாலா காய்ச்சி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டு போய் பணத்தை வாங்கிட்டு வரா. அப்போது ஸ்ரீனு வர என்ன என்னப்பா இப்போ வருஷம் ஏய் இன்னிலேருந்து நம்ம வந்து புரட்டாசி சனிக்கிழமில் பஜனை பண்ண போகிறோம், நீ பாடு நான் பாடுறேன். அப்புறம் அந்த கொத்தமங்கலம் வாசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு சினிமா ஆக்டர், அவர் ஒருத்தர் அப்பா எங்கள் தாத்தா வந்து சொல்கிறார் அப்பா மகாலிங்கம், அவரும் நிறையா பாடுவார். ஆரம்பி உடஞ்சிட்டு அன்றைக்கி ஆரம்பித்தார். எந்த வருஷம் அது? ஃபஸ்ட் பி 1935 அப்போ ஆரம்பிச்சது. அந்த பாரம்பரியம் அப்பா வந்து தொடர்ந்து செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அது அது பாரம்பரியம் அது என்னென்னா ட்ராவல் பண்ணுது. ஆக்சுவலாக அப்பா வாசிங் கொத்தமங்கலம், தென் ஹீ கேம் டு சென்னை. சென்னையில் புரசாகத்தில் இருந்தார், புரசாகத்தில் கச்சேரி பண்ணுற வித்வான்கள்லாம் ஜிஎன்பி மதுரைலாம் மயிலாப்பூர் இருந்தால் அவருக்கு அந்த ட்ராம் இருந்து ரொம்ப வசதி, அதில் ஏறி நேராக அங்கே போய்டும் அவர் வீட்டுக்கு புரசாகத்தில் கச்சேரியை பண்ணிவிட்டு நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஜாலியாக அரட்டடிச்சுட்டு இருப்பான். அண்ட் முக்கியமாக சங்கீதத்தை பற்றி சர்ச்சைகள் நிறைய போடுவான். ஜிஎன்பி இருக்கார் சமஸ்கிருதத்தில் என்னங்கலாம் சொல்லுவாங்க, அப்போ உடுமலை நாராயண கவிஞர் பெரிய கவிஞர், அவர் வந்து தமிழையும் ஏட்டுச்சொழியும் அதை பற்றி சொல்லுவார். பேசி விஷயத்தை 4 மணி ஆகிடும், காஃபி போட்டு ஃபஸ்ட்டு ட்ராவல் ஏறிவா மயிலாப்பூர் திரும்பி வந்துடுவா. இப்படி ஆரம்பிச்சு அங்கேருந்து நேராக இதுக்கு வந்தார், அப்பர்சாமி கோயில் சிறுக்கு வந்தார், அங்கேயும் இது நடக்க ஆரம்பிச்சு. அங்கே தான் பகாத்வாரங்கள் பாட ஆளாக இல்லாது. எத்தனை நாள் நடக்கும் அது? அது புரட்டாசி மாதம் எத்தனை சனிக்கிழமை இருக்கோ அத்தனை சனிக்கிழமை நடக்கும். அன்றைக்கி சாயந்தரம் கச்சேரி. ஆமாம், பெரிய விதவன்கள் எல்லாரும் போட்டோம். ஆமாம், அதாவது நான் ஒரு ஆலத்தூர் பிரதர்ஸ், ஜிஎன்பி மதுரமணி, டி கே ரங்காச்சாரி, பித்துக்குழி முருகதாஸ், ஹரிதாஸ் சுவாமிகள், அப்புறம் வீரமணி, சீரகாழி குந்தராஜன், வரிசையாக போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு லிஸ்ட்டு. அப்பாசாமி கோயில் சீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய மகாவித்வான்களை அதில் பாட ஆரம்பித்தான். அதில் இன்னும் அழகுன்னு கேட்டாக்க இந்த கட்சிகளுக்கு காரணம் காசு கொடுத்த தொகையாக கொடுத்துக்கல, யார் கொடுத்தாலும் அவள் வாங்கவும் மாட்டான். ஆனால் ஒவ்வொரு வருஷம் அவளே கேட்பாள், இந்த நீ எத்தனாவது கணக்கு சனிக்கிழமை எனக்கு கொடுத்துருக்கேள் அப்படின்னுட்டு. ஓ ஆமாம், ஆடியன்ஸ் எப்படி நிறைய வருவாள்? அதிக வருவா. அந்த முக்கியமாக ஜிஎன்பி முதன்மணி அவளோட கச்சேரி சமயத்தில் டிராஃபிக்கே எஃபெக்ட் ஆகிடும், சுற்றி போக வேண்டி வருவோம். அதில் இத்தனைக்கும் மைக் வச்சு வெளியே ஸ்பீக்கர்லாம் வச்சு உடனே பண்ணியிருப்பாங்க, ஏற்பாடெலாம் பண்ணியிருப்பாங்க. நீலாமகன் கிருஷ்ணமூர்த்தி வாதர், அவர் கிருஷ்ணகானம் நல்லா பாடுவார். ஆமாம் ஆமாம், அவருக்கு பாட ஆரம்பிச்சேன் கச்சேரிக்கும் அவருக்கும் கூடும். கச்சேரி எத்தனை மணி எழுப்பும் ராத்திரி? அது சவாலோட மனோதர்மம், 12 மணி 10 மணியோ 12 மணியோ 1 மணியோ 2 மணியானாலும் சரி. ஒரு காலத்தை எப்படினா ஒரு நாளைக்கு 4 கச்சேரி, ஒரு சனிக்கிழமை 4 கச்சேரி 5 கச்சேரி இருக்கும், அது கடைசியில் 2 மணி 3 மணி இருப்போம். அதில் சில பஜனை ஆரம்பித்தாருனாக்கா ஹரிதாசகிரி சுவாமிகள் சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பித்து காலத்தில் 2 மணிக்கு முடிச்சிருக்கார். காரக்குடிநாதனும் 7 மணிக்கு ஆரம்பித்து நாசரும் உண்டு. அவளே வந்து நான் பண்ணுறேங்க கூடாது முடியும், அதனால் ஏகே செல்ராஜன் அவரை வச்சுருக்கார். எல்லாம் 12 மணிக்கு தாண்டிடும், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு, அவளாக சாப்பிட்டு அவங்க அமைச்சு போகிறது எங்களுக்கு சாப்பாடு. ஸோ சாப்பாடு விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்லணும், சாப்பாட்டில் வந்து யார் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது, வரவாளுக்கும் சாப்பாடு உண்டு. அதான் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது எங்களை பொறுத்த மட்டும் ஒரு உணர்ச்சி பூர்வமானது, எங்கள் குடும்பமே அப்படிதான். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பூக்காரர் எல்லாரும் அவளே வந்து என்னம்மா வேணும் என்ன ஆண்டு. இதுக்கு வந்து அண்ணா சொன்ன மாதிரி இதுன்னு கிடையாது, ஒன்றும் பணம் இதுவும் கிடையாது. ஆனால் அவள் எப்படி அந்த ரேர் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு அண்ணா எல்லாரும் போய் காலங்கத்தாட போய் பாரிஸ்க்கு போய் அங்கே போய் அந்த ரசிக்கலான்னு முதற்கொண்டு அவளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு அந்த பழம் அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வைப்பாள். அந்த எங்களை மாதிரி நான்லாம் அப்போ சின்னவன், அப்போ எங்களுக்கு என்னென்னா என்ன பூ வச்சுக்கிறது, எவ்வளோ பூ ட்ரெஸ் பண்ணிங்க, எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் நீங்கள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா உட்காந்துக்கோங்கம்மா, எங்கிட்டக்கும் வந்து உட்காந்துக்கோங்கம்மா, கொஞ்சம் சளி இருந்தால் கூட அதான் இங்கே வாடா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு உட்காந்து வச்சுப்பார். அந்த மாதிரி சாப்பாடுன்னு வரைச்சே எங்களுக்கு மெயின் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து அம்மா அந்த அரிசி உப்புமா தான் மெயின், மோஸ்ட்லி அரிசி உப்புமா இருக்கும். அண்டு முருகதாஸ்க்கு அவரை கேட்போம் அவருக்கு என்ன வேணும்னு, அவருக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். அவர் முருகா வந்தால் கூட ஏய் அவருக்கு நீங்கள் இன்னும் ரசம் பிடிக்குமா அவருக்கு போடுங்கோ அப்படின்னு, முருகாவுக்கு சாப்பாடு பிடிக்கும். அண்டு முருகதாஸ் அவர் வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு 65 வருஷமாக அவர் பண்ணிட்டுருக்கார். ஆமாம், அண்டு அவர் ஒரு தடவை எங்கள் அப்பா வந்து ரோஜா இது தாமரப்பூ வேணும்னு சொல்லிட்டு 108 தாமரப்பூ நாங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு மனசில் வேண்டிட்டாதான். பட் அது 2 நாள் முன்னாடி அண்ணாக்கள் எல்லாம் எங்கெல்லாமல் போய் தெரியிருக்கா கிடைக்கவே இல்லை. சரி அவன் பெருமாளே உனக்கு வேண்டாம் போல இருக்கு, அதனால நீ வந்து நான் அதை வந்து உன்னோட இஷ்டம் ஏதோ நான் விட்டுடுறேன்ப்பா
என்னால் என்ன சக்திக்கு முடியுறதோ அதை நான் கொடுக்குறேன், நான் ஆசைப்படுறேன், நீ கொடுக்கல எனக்கு, நீ கொடுத்தாதானே நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் பண்ணும்போது திடீர்னு மூணு கூட்டம் வந்ததான். யார் ஒரு கிராமத்துலேருந்து அவர் அனுப்பிச்சிருக்கார். பார்த்தா ஒரு இது ஃபுல்லும் சிகப்பு தாமரை பூ, அண்டு இன்னொன்று பழம் அவ்வளோ. அப்பாவுக்கு அப்படியே கண்ணீர், அப்படியே கண்ணீராக வந்து பாடுறா, உன்னை நினச்சிட்டேன் பாரு, உனக்கு நீ வந்து என்ன வேணும், அவர் நினச்சதை அவரே சாதிச்சிருப்பார், எனக்கு இது வேணுமா, நான் எனக்கு நான் வாங்கிக்கிறேன், நீ எனக்கு கொடுக்கணும்னு. சரி வந்தவா, எல்லாருக்கும் இவ்வளோ பேரும் சாப்பாடு கொடுங்க. எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தரம் எதிர் வீட்டில் அவங்கள கேட்டோம் இடம் கொடுங்கோன்னு. அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு சேர்த்து ரெண்டு இடமும் சாப்பாடு போட்டாங்க. அண்டு எல்லாரும் கூட்டு குடும்பம் நாங்கள், சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒன்றா இருந்ததுனால லேடிஸ் எல்லாரும் ஒன்றா சமைக்கிறது. காலங்கட்டாலே சுண்டல் எங்கள் சித்தப்பாவுக்கு அது பெரிய இவ்வளோ பெரிய கரண்டி இருக்கும், அதை போட்டு எங்கள் சித்தப்பா அதை கிளறுவார். இவ்வளோ ட்ரம்மு வச்சு எங்கள் பாட்டிகள்லாம் உட்காந்து பண்ணுவாள், அதை கிளம்பி அதை கொடுத்து எல்லாரும் போனப்புறமும் சாப்பிட்டாலும் அவளுக்கு வந்து அந்த சுண்டலை கொடுக்கறது எங்களுக்கு அவ்வளோ திருப்தி. அவள் எங்கேருந்துலாமல் வருவாள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்துலாமல் வந்து நாங்கள் வந்து அவளுக்கு இடம் கிடையாதான், பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காள். அந்த மாதிரி அவ்வளோ எங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான இது, நிச்சயம் நல்ல இது. அது அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே இப்போ அதெல்லாம் சாத்தியமானது. நீங்கள் சொல்லுங்கள் சார், அதாவது இப்போ அப்பாவுக்கு அப்புறம் இப்போ எப்படி இதோட அந்த பாரம்பரியம் கண்டினியூ ஆகுது சார்? இது பொறுத்த வரைக்கும் எதனால் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அவர் நினச்சார் அவனன்றி அவர்கள் அப்படின்னு சொல்லுவார். இது அவர் ஆரம்பித்து வச்சது, அது நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பம். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்து போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல நாங்கள், எங்கள் தாத்தா அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஊக்குவிச்சார். எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, பிரகதீஸ்வரன் ஒரு தம்பி, சிவராமன் ஒரு தம்பி, ஆத்மநாதன் ஒரு தம்பி, அவரோட நண்பர்களாக இருந்த கொத்தமங்கலம் சீனு, அதுக்கப்புறம் விநாயகர் அவரோட அப்பா ஹரிஹர சர்மான் பேர் அவர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணா சீனிவாசன் விஸ்வநாதன் அவர்களெல்லாம் எடுத்து போட்டு பண்ணாங்க. 1974 நாங்கள் வந்து எங்கள் அப்பா இறந்து போனபோது அதுக்கப்புறம் எங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பா இருந்தபோது அவரோட புகழுக்காகவும் அவரோட நட்புக்காகவும் எல்லாரும் தேடி வந்து அவங்களே வந்து நாங்கள் பாடுறேன், நான் இந்த கச்சேரி பண்ணுறேன், நான் ஃப்ளூட் வாசிக்கிறேன், நான் வீணை வாசிக்கிறேன்னு வந்தவங்க எங்களை அப்படி வருவாங்களா அப்படின்னு தெரியாது. அப்போ பித்துக்குளி முருகதாஸ் ஃபோன் பண்ணி, நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கோ நிச்சயமாக நடக்கும், நான் வந்து வருஷ வருஷம் பாடுறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் அண்ணாக்களுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவரே புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபோன் பண்ணி என்னைக்கு என்னோட கச்சேரி அப்படின்னு கேட்பார். அதே போல் அண்ணா ஆரம்பித்தார். சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு வாட்டி கச்சேரி பண்ணிட்டு இருந்தபோது ஓரத்தில் நின்று கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் வந்து கச்சேரி முடிஞ்ச உடனே அப்பாட்ட வந்து, நானும் எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டார். யார் பாவம் பேர் என்ன அப்படின்னோடனே, என் பேர் வீரமணி அப்படின்னார். வீரமணினா யாருன்னு உடனே, நான் கவிக்குஞ்சரதாசர், அவரோட பரம்பரையில் வந்தவன், நான் பாட்டு பாடுவேன், அவரோட பாட்டெல்லாம் பாடுவேன், வேறு என்ன பாட்டு பாடுவார் உடனே, எங்கள் அண்ணாவே பாட்டு எழுதுவார், அவர் பேர் சோமுன்னு பேர், அவரோட பாட்டெல்லாம் நான் பாடுவேன் அப்படின்னோடனே, நீ ஒரு கச்சேரி வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கொடுத்தார். அது வந்து 1960s 64 or 65 அவர் வந்து கிட்டத்தட்ட 21 அவர் இறந்து போகிற வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாடிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பரம்பரையாக எங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே கச்சேரி பண்ணுங்கள்லாமும் பரம்பரையாக பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல வந்து வீரமணியும் அவரோட அண்ணனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அப்போது அவருக்கு பின்னால் வந்து 7-8 குழந்தைகளாக இருந்து பாடுவாங்க ரெண்டு பேர். அதில் ஒருத்தர் யார் அப்படி, அந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீரமணியோட அண்ணனோட பசங்க, ஒருத்தர் பேர் ராஜுன்னு பேர், இன்னும் அவரோட அண்ணன் பேர் மணின்னு பேர். இந்த மணிங்கிறவர் இப்போ மணிபாரதி அப்படிங்கிற பேரில் ஒரு இசையமைப்பாளராக இருக்கார். இந்த வீரமணி தான் வீரமணி ராஜு, ராஜுங்கிறது தான் வீரமணி ராஜுன்னு. அந்த வீரமணி ராஜு இந்த வருஷம் 14 அன்னைக்கு பாட போகிறார். ஸோ வீரமணி பாடியிருக்கார், வீரமணி ராஜு பாடியிருக்கார். வீரமணியோட புள்ள கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் பாடியிருக்கார். ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இங்கே பாடியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாரம்பரியம் எப்படி வருது அப்படிங்கிறது சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம், இதில் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் பாடியிருக்கார்,
சஞ்சய் சுப்பிரமணியத்தோட சிஷ்யர், அவர் பேர் ஸ்வர்ணரேத்தஸ்னு, அவர் 5 வருஷமாக தொடர்ந்து பாடியிருக்கார். இந்த வருஷமும் பாடியிருக்கார். சீர்காழி ஜெயராமன் ஒருத்தர், அவரும் நான் பாடுவார், அவர் பாடியிருக்கார். சீர்காழி கோவிந்தராஜன் இல்லை, சீர்காழி ஜெயராமன். சீர்காழி ஜெயராமனோட கூட மிருதங்கம் வாசிச்சவர் யார் அப்படின்னா ஸ்கந்த பிரசாத்னு பேர். அந்த ஸ்கந்த பிரசாதை வந்து 1 வருஷம் செம்மங்குடி மாமா, வளர்ந்து வரும் கலைஞர்களே மிகச்சிறந்தவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது மிருதங்கத்தில் ஸ்கந்த பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கந்த பிரசாத் 4 கச்சேரி வச்சிருக்கார். இந்த வருஷம் இந்த சனிக்கிழமை 30ஆம் தேதி அன்னைக்கு ஸ்கந்த பிரசாதத்தோட பொண்ணு சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பாட போகிறாங்க. ஸோ அவங்க பாடியிருக்காங்க. மதுரமணி பாடியிருக்கார், மதுரமணியோட சிஷ்யர் சங்கரநாராயணன் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் ஜிஎன்பி பாடியிருக்கார், ஜிஎன்பியோட சிஷ்யன் திருச்சூர் ராமச்சந்திரன் அவர் பாடியிருக்கார். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பாடினவங்கெல்லாம் பரம்பரையாக பாடிட்டு இருக்காங்க. இவெல்லாம் வந்து சன்மானம் எதிர்பார்க்கவே பாடுறாள். அதாவது ஒரு காலத்தில் வந்து யாருமே சன்மானம் எதிர்பார்த்து பாடினதில்லை. அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே, நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்து பாடுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது என்னென்னா நல்லா சாப்பாடு போடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வெத்தலை தேங்காய் அந்த மாதிரி தான் கொடுப்போம். வேற அது கூட முழு தேங்காய் கூட கொடுக்க மாட்டோம், பாதி மூடி தான் கொடுப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஓரளவுக்கு நாங்கள், அதுவும் இல்லாமல் பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் நாங்கள் காசு கொடுப்போம். ஆனால் மெயினாக பாடுறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பாடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம் அப்படிமாங்க. பட் எங்களால் என்ன முடியுறதோ அதை கொடுக்கறதுன்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சுருக்கோம். நாங்கள் அவங்க வாங்கிறதுக்குள்ள வந்து 10% கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். பட் யாருமே வந்து பணத்துக்காக இங்கே வந்து பாடலை. அவங்க வர்றதுக்கு 2 காரணம், ஒன்று வெங்கடாஜலபதி, இன்னொன்று கொத்தமங்கலம் சிவம். அவர் வந்து சிட்டிபாபு பற்றி சொன்னார் இல்லையா, சிட்டிபாபுவோட அவர் அந்த ஈமினி சங்கர சாஸ்திரியர் அவரோட அவர் இங்கே வாசிச்சிருக்கு, அவருக்கு பின்னாடி இவர் வாசித்தார். ஸோ அந்த பாரம்பரியம் அப்படி தொடர்ந்துட்டு வருது. சிட்டிபாபு வந்து எங்கள் அத்துல முதல்ல 1 வருஷம் வாசித்தார். அடுத்த வருஷம் முதல் தரம் ரொம்ப, அதாவது என்றைக்குமே அவருக்கு நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அவருக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு வந்தாவா, இதை எப்படி இந்த நோட்டை எப்படி வாசிப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஹீட்டோ அங்கே இதுலேயே ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அடுத்த தரம் பண்ணும்போது எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சிட்டு. ஸோ அப்போ அம்மா என்ன சொன்னால், என்ன ஆனாலும் சரி அப்பாவுக்கு பிடிச்சது இது, இதை நீங்கள் நிறுத்தக்கூடாது, நீங்கள் இதை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் அவரே சிட்டிபாபுவுமே, அம்மா வேணாம் இன்னைக்கு நிறுத்திடலாமேப்பா அப்படின்னு எங்கள் பெரிய நாட்டை கேட்டார். ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே நான் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ரொம்ப இதாக இருந்தோம். ஆனால் எல்லோரும் ஒரு தைரியம், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா அம்மாக்கு நல்லதே நடக்கணும், அவளுக்கு எது நல்லதோ தெரியாது. ஆனா அது நல்லா அந்த முடிஞ்சு மறுநாள் அம்மா இதாயிட்டா. அவரும் சொன்னார் இந்த நிறுத்தக்கூடாதுங்க, இந்த இதை நீங்க பண்ணத்தான் வேணும் அப்படின்ட்டு அண்ணாக்கள் எல்லாரும் சொன்னா. உங்க வீட்டுல துக்க காரியங்கள் ஏதாவது நடந்தா கூட இதை நிறுத்துறது இல்ல? ஆல்மோஸ்ட் கிடையாது. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது அது, அப்பாவுக்கு இந்த பெருமாள் அவரோட இது எங்களுக்கும் வந்ததுனால இதை நிறுத்தவே மாட்டேன். நீங்க எல்லாம் பேசுறதுதான் எனக்கு ஒண்ணு புரியுது. புரட்டாசி மாசம் வருஷம் மாசம் முழுக்க அப்பா உங்களோட இருக்காப்ப நான் நினைக்கிறேன். நாட் ஒன்லி அப்போ எப்போதுமே இருப்பார். அப்பா தான் எங்களுக்கு ஒரு ஊந்துதல், அம்மா அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னு அவர் தான் எங்களுக்கு ஒரு இதை கொடுக்கறாருன்னு நாங்கள் நம்பிட்டுருக்கோம். இசை துறை சம்பந்தப்பட்டவங்க, அதுக்கப்புறமா வந்து கதாகலட்சமம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து புரட்டாசி சமயத்து அந்த டயத்தில் வருவாங்க. மற்றபடி திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. எம் எஸ் சுப்பலட்சுமி அவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னு அண்ணாலாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த புரட்டாசனிக்குமே வந்து கலந்து கொள்வாங்க. அதில் இன்னொரு ஒரு விசேஷம் உண்டு. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அவர் வந்து லேடிஸ் அவங்கள வந்து பாட சொன்னதில்லை, மேடை ஏற சொன்னதில்லை. ஏன்னா அவங்க பிரதர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஏன்னா சேர்ந்து ஆரம்பித்ததுனால லேடிஸ் அப்போ வந்து பண்ண சொன்னதில்லை. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.